Hi friends, welcome back to Rajamma's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே டேஸ்டியான சேமியா கேசரி ஈஸியா எப்படி ப்ரிபேர் பண்றதுன்னு பார்க்க போறோம்ங்க. டேஸ்டியான சேமியா கேசரி செய்யறதுக்காக நம்ம இன்னைக்கு 2 கப் அளவுக்கு சேமியா, 1/2 கப் அளவுக்கு ஒயிட் சுகரோ எடுத்து வச்சிருக்கோங்க. ஃபர்ஸ்ட் இப்போ பேனில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கீ மெல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கீயில் கொஞ்சமாக கேஷ்யூ நட்ஸை நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு நம்ம இந்த கேஷ்யூஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த கேஷ்யூ நட்ஸ் எல்லாம் தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ சேம் பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய 2 கப் சேமியா சேர்த்துக்கலாம். நம்ம இந்த சேமியாவை ரொம்ப ரோஸ்ட் பண்ண தேவை இருக்காது, ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கிட்டாலே போதுங்க. இப்போ நம்ம இந்த ரோஸ்டட் சேமியாவை தனியாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக பேனில் 1/2 கப் அளவுக்கு சுகர், 1 கப் அளவுக்கு வாட்டரும் சேர்த்துட்டு சுகரை நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். டூ டு த்ரீ மினிட்ஸ்க்கு நம்ம இந்த சுகர் சிரப்பை நல்லா பாயில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ இதில் 2 to 3 காடமம் இடிச்சுட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக ஃபுட் கலரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான், நீங்கள் சேர்க்க வேணாம்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ளேமை லோ பண்ணிக்கிட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்க சேமியாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கிச்சனோட அதர் ரெசிபிஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள்.